திருச்சி மாவட்டம் முக்கொம்பு கொள்ளிடம் மேலணையில் 9 மதகுகள் கடந்த 22 தேதி இடிந்து விழுந்தது. தொடர்ந்து இதனை தற்காலிகமாக சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் 800 பணியாளர்கள் ஈடுபட்டு உள்ளனர். தீயணைப்பு துறையினர், பேரிடர் மேலாண்மை, மீட்பு குழுவினர் உள்ளிட்டோரும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது படகின் மோட்டார் பழுதடைந்ததால் அது நின்றது. தண்ணீர் அதிகமாக வெளியேறும் பகுதியில் நின்றுவிட்டதால் அந்த ரப்பர் படகு அடித்துச் செல்லப்பட்டது. அந்த படகில் கனகராஜ் மற்றும் ராஜ்குமார் ஆகிய 2 தீயணைப்பு துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் உடனடியாக குதித்து படகை தண்ணீரில் அடித்துச் செல்ல விடாமல் அருகில் கிடந்த மதகில் கட்டி வைத்து நீந்தி வெளியேறினர். தண்ணீரின் வேகம் சற்று குறைவாக இருந்ததால் பெரிய அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கப்பட்டது. சீரமைப்பு பணியில் சிறிது தொய்வு ஏற்பட்டது. இதனிடையே இந்த பணிகளை அமைச்சர்கள் வெள்ளமண்டி நடராஜன், வளர்மதி, திருச்சி மாவட்ட ஆட்சியர் ராசாமணி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இன்னும் 4 நாட்களில் தற்காலிகமாக சீரமைக்கும் பணியானது நிறைவடையும் என அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.